கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இடது கிரிகை இறங்கு வரிசை பார்க்க போறோம். போன எபிசோட்ல இடது கிரிகை ஏறு வரிசை பார்த்தோம், அதுல இறங்கு வரிசையில எப்படி இடது கிரிகையை பயன்படுத்தி வரிசை போடுறது அப்படிங்கறத நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். இந்த ரெண்டு வரிசையை கம்பைன்ட் ஆகி நீங்க பழகிட்டீங்கன்னா, அடுத்த இரண்டு வரிசை வலது கிரிகை ஏறு வரிசை, வலது கிரிகை இறங்கு வரிசை ரொம்ப ஈஸியா இருக்கும். இடது கிரிகை ஏறு வரிசை, அடுத்தது இடது கிரிகை இறங்கு வரிசை, இது ரெண்டு வரிசையை வந்துட்டு கம்ப்ளீட்டா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வலது கிரிக்கு போக முடியும். அதனால இந்த வரிசையை முதல்ல போட்டு பாருங்க. அதுக்கடுத்த எபிசோட்ல, இதுக்கு வரப்போற எபிசோட்ல வந்து நம்ம அடுத்த வரிசைகள் எல்லாமே பார்ப்போம். சமநிலை இப்ப போட போறது இடது கிரிகை இறங்கு வரிசை, இடதுகால் முன்னிலை, தயார் நிலை, தடி வணக்கம். இப்போ எப்பயும் போல எல்லா வரிசையும் இடது கிரிகையில் ஆரம்பிப்போம். அதே மாதிரி இடது கிரிகை கிரிகா, இப்போ இறங்கு வரிசை போட போறோம். அப்படியே இறங்கு போடும் பொழுது இப்போ ஆரம்பிக்கக்கூடிய திசை பின் திசை, அந்த திசையில இடது கிரிகையில கிரிகா போடும், இடது கால கிரிகா போடும், இறங்கி கிரிகா, அடுத்து திரிந்து இறங்கு திசை வரிசை, இறங்கு கிரிகா, அடுத்தது திரிந்து இறங்கு திசை வரிசை, அடுத்தது இறங்கு கிரிகா, அடுத்தது இறங்கு திசை வரிசை. இப்போ அதே மாதிரி இறங்க போறோம், கிரிகா போட்டுட்டு இப்ப முடிக்கும் பொழுது அப்படியே இறங்கி இடதுகால் முன்னிலையில் கிரிகா, சமநிலை. இப்ப அதே மாதிரி அங்கிருந்து இங்க கீழே வரப்போறோம், சமநிலை இடதுகால் முன்னிலை கிரிகா இறங்கு கிரிகா இறங்கு திசைவீச்சு இறங்கு கிரிகா இறங்கு திசைவீச்சு இறங்கு கிரிகா இறங்கு திசைவீச்சு பட்டன்ல அமர்ந்து கால் கட்டி உடை தெரிந்து கிரிகா, சமநிலை. இப்போ இடது கிரிகை இறங்கு வரிசை பார்த்துருக்கோம். இதை வந்துட்டு கரெக்டா ஏறு வரிசை இறங்கு வரிசை, திசை ஏறு வரிசை திசை இறங்கு வரிசை, இடது கிரிகை ஏறு வரிசை இடது கிரிகை இறங்கு வரிசை, இந்த மாதிரி ஆர்டரா கத்துக்கிட்டீங்கன்னா இது மாதிரி நிறைய வரிசைகள் இருக்கு, வரிசைகள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, நன்றி. இன்னைக்கு நம்ம எபிசோட்ல பார்த்தது இடது கிரிகை இறங்கு வரிசை. இந்த வரிசையை கரெக்டா முதல்ல போட்டு பார்க்கணும், ஏன்னா இறங்கு வரிசை தெரிஞ்சாதான் இது முதல்ல போட முடியும். ஏற்கனவே இருக்கிற எபிசோட்ல வந்துட்டு இறங்கு வரிசை போட்டிருப்போம், அந்த எபிசோட பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதனால இடது கிரிகை இறங்கு வரிசையை முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு அடுத்து வரக்கூடிய வரிசைகளை அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி.